வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் மூன்றாம் பருவத்தில் வர சிரிக்க வைத்த கத்தரிக்காய் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் சிரிக்க வைத்த கத்தரிக்காய் இந்த கதையில ஒரு தம்பி பையன் சமையலறையில் விடாம அழுதுகிட்டே இருந்தானா சமையல் அறையினாலே பொதுவாக என்னெல்லாம் இருக்கும் ஆமாம் நிறைய காய்கறிகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த தம்பி பையன் வீட்டு சமையல் அறையிலையும் நிறைய காய்கறிகள் இருந்ததுதான் என்னென்ன காய்கறிகள் இருந்துச்சா தெரியுமா பூசணிக்காய் தக்காளி நூக்கல் கத்தரிக்காய் பீட்ரூட் புடலங்காய் மற்றும் தேங்காய் இந்த எல்லா காய்கறிகளும் அந்த தம்பி பையனோட சமையலறையில் இருந்துச்சான் இந்த தம்பி பையன் அழத பார்த்துட்டு இந்த காய்கறிகளுக்கெல்லாம் ஒரே சோகமாயிடுச்சான் என்னடா இது இந்த தம்பி பையன் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கானே இவனை எப்படின்னா இவன் அழுகிய நிறுத்தி இவனை என்ன பண்ண வைக்கணும் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணச்சான் என்ன முடிவு பண்ணிச்சான் ஆ சிரிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிச்சுங்களான் அதன்படியே அழுதுகிட்டு இருந்த தம்பி பையன்கிட்ட கிட்ட முதல்ல வர்றது யார் தெரியுமா தக்காளி தக்காளி போய் ஏன் அழற அப்படின்னு கேட்டுச்சான் அதை தொடர்ந்து பூசணிக்கா நான் ஆடவா அப்படின்னு கேட்டு சில நடனத்தை போட்டு காமிச்சுதான் அதை பார்த்த தம்பி பையன் ஆச்சரியமா பார்த்தானா அதை தொடர்ந்து நூக்கள் முன்னாடி வந்து நான் உருளவா அப்படின்னு உருண்டு காமிச்சான் தேங்காவும் தன்னோட பங்குக்கு நான் பாடவா அப்படின்னு கேட்டுச்சான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கத்திரிக்கா என்ன பண்ணுச்சான் தெரியுமா நான் குதிக்கவா அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணுச்சா குதிக்கும்போது ஒரு பாத்திரத்துல இருந்த மாவுல அந்த கத்திரிக்காய் தவறி விழுந்தடுச்சா எங்க விழுந்துதான் கத்திரிக்கா ஆமா மாவு சட்டியில தவறி விழுந்துச்சா விழுந்த உடனே அந்த தம்பி பையனும் அங்க இருந்த காய்கறிகளுக்கும் ஒரே பதட்டம் ஆயிடுச்சான் அடடா விழுந்துட்டியே மாவுல விழுந்துட்டியே அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டுச்சுங்களாம் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாவுல விழுந்த கத்திரிக்காய் உடம்பு முழுக்க மாவோட வெள்ள அந்த பாத்திரத்தை விட்டு பார்த்த அந்த காய்கறிகளும் அழுதுகிட்டு இருந்த தம்பி பயலுக்கும் ஒரே சிரிப்பு வந்துருச்சான் இத பாத்துக்கிட்டு இருந்த காய்கறிகள் அடடே தம்பி பையன் சிரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சான் கடைசியில ஒரு வழியா அழுதுகிட்டு இருந்த பையன் என்ன பண்ணிட்டா ஆ ஆமாங்க சிரிச்சிட்டா இதுதான் நம்ம கதை நல்லா இருந்ததா இதுக்கு இந்த கதையோட பேர் என்ன சொன்ன ஆ சிரிக்க வைத்த கத்தரிக்காய் நன்றி வணக்கம்